ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ரொம்ப சூப்பரான, நல்ல ஈஸியான ஒரு அல்வா பண்ண போகிறோம். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜவ்வரிசியை ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் போல் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஜவ்வரிசி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி அழுத்தும் போது நல்லா மாவு மாதிரி ஈஸியாக வருது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து ரவையை ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம். இதில் வந்து அதே அளவு பால் சேர்த்து நம்ம ஊற வைக்கணும். 1/2 கப் பால் நான் வந்து காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். ரவை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போது ரவை நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜவ்வரிசி அரைச்சிடலாம். நம்ம வச்சுருக்க ஜவ்வரிசி அப்படியே மிக்சி ஜாரில் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைக்கணும். திட்டு திட்டாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அல்வாவும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கோம்ல ரவை, அதை வந்து அப்படியே எல்லா பால் ரவை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ அந்த ஊற வைக்கிறது மட்டும்தான் வேலை, மற்றபடி அல்வா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 1/2 கப் ரவை எடுத்தோம், அதுக்கு வந்து 1 கப் சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை வந்து கரையட்டும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ரவையும் ஜவ்வரிசியும், அதை வந்து அப்படியே சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான சூடில் இருக்க வேண்டாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்ததுமே கெட்டியாக ஆரம்பிச்சிடும், உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் தான் ஆகியிருக்கு, அதுக்குள்ளே வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1/2 கப் நெய் தேவைப்படும். 7-8 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து நமக்கு தேவைப்படும். இதிலிருந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய்யாக சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நெய்யெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமா அடுத்த டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். மறுபடியும் நெய்யெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமா மறுபடியும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். நான் வந்து மொத்தத்தில் 8 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 7-8 டேபிள்ஸ்பூன் போல் நமக்கு தேவைப்படும். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது பாருங்கள், நல்லா சாஃப்டாக அப்படியே ஒட்டாமல் அழகாக வருது. இந்த ஸ்டேஜில் கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடரை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது அப்படியே கலர் வந்து சமமாக எல்லா பக்கத்துலேயும் வந்துடும். இப்போ நம்ம வந்து வேக வைக்கும்போது பாருங்கள், நல்லா சாஃப்டாக அப்படியே நம்ம சேர்த்த நெய் வந்து லைட்டாக வெளியே வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்பூனில் எதுவுமே ஒட்டாமல் அழகாக வருது. இந்த பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கடைசியாக கொஞ்சம் வறுத்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சுவையான சூப்பரான அல்வா தயாராகிடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்பூனில் அப்புறமா வந்து பேன்லேயுமே வந்து ரொம்ப ஒட்டாமல் அப்படியே சுற்றி வருது, எல்லாம் சேர்ந்து வருது. இந்த அளவுக்கு வரணும். வெளியே வந்து ஒரு சின்ன நெய் லேயரோட அழகாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பக்கத்துலேயே ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போது நம்மளோட அல்வா வந்து நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இதை வந்து நமக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சிடலாம். இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே பிச்சு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. டடா, நம்மளோட சூப்பரான ரவா அல்வா ரெடியாக இருக்குது. நம்ம வந்து காலையில் ஜவ்வரிசியை ஊற வச்சோம் அப்படின்னா சாயங்காலத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.